புடவ முந்தனை எப்ப அவருன்னு பாக்குற ஆம்பளைங்க மத்தியில நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து போர்த்தி விட்டுட்டு போயிருக்க. அடுப்படில சாப்பாடு இருக்கு, அடுப்புல சுடுத்தண்ணீர். நீ டைமுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஏய், செலவு காசு இல்லையா? இருவர் என்ன காசு எடுத்துட்டு வரதுக்குள்ள போயிட்டான். சரி, போகும்போது பாத்துப்போம். வெளில போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்குமாமா. யோ, என்னையா நீ பாட்டு காசு வாங்க வந்துட்ட? சும்மாதான். சரி, நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன். பாய். தூ, இவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு போய் இவங்கள்ட்ட போய் பழக்கம் வச்சிருக்க. என் குடும்பமே என்னை ஒதுக்கி வச்சப்போ அதுக்கு மத்தியில் என்னை குழந்தை போல் பார்த்துக்கிட்டா தெரியுமா? என்னவா இருக்கும்? சே, காலையிலேயே வெயில் எப்படி அடிக்குது பா. யார் இவன்? ரெண்டு நாளா இங்கேயே உட்கார்ந்துருக்கானே, என்னவா இருக்கும் கேட்டு பார்ப்போம். நீ யாரு, இங்கேயே உட்காந்துருக்க? ஏய், என்னாச்சு, ஏன் எழுதுற, சாப்பிட்டியா? என் குடும்பத்தில் கூட யாருமே சாப்பிட்டியான்னு கேட்டதில்லை. யாருனே தெரியாத நீ கேட்குற. ஏன், என்னாச்சு? என் குடும்பமே என்னை வெறுத்துடுச்சு. என் கூட இருந்தவங்களும் வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. ஏன்? ஆசைக்காக ஏதோ தப்பு பண்ணேன். தப்பா பண்ணிட்டேன். எனக்கு ஏதோ எய்ட்ஸ் இருக்குதான், அது வந்தா செத்துருவாங்களாம். அதான் இன்னைக்கே சாலான்னு முடிவு பண்ணிட்டேன். யோ, உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஆடு மாடு செத்து போச்சுன்னா கூட உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டுருவாங்க. ஆனா இந்த மனுஷங்க செத்து போயிட்டா சி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதில் நான் பெரியவன் நீ பெரியன்னு வேற சண்டை போட்டுக்கிறோம். இதில் ஆம்பளைங்க பெருசு பொம்பளைங்க பெருசு அப்படி வேறலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். பெற்றவங்க எங்களை ஒதுக்கி வச்சா கூட நாங்கள் உடம்பு வித்தாவது பொழைச்சிக்குவோம். ஆனால் ஆம்பளைங்க நீங்க எந்த ஆதரவும் இல்லாமல் ரோட்ல நிற்கிறீங்க. உனக்கு ஒரு கதை சொல்லிட்டா, ஒரு ஊர்ல முருகன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சாமி பக்தினா ரொம்ப அதிகம். ஆனால் சாவுனா மட்டும் பயம். எங்க போனாலும் செத்துருவோம் செத்துருவோம்னு பயந்துகிட்டே இருந்தாரு. ஒரு ஹோட்டலுக்கு போனாரு, பரோட்டா ஆர்டர் பண்ணாரு. பரோட்டா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்து செத்துருவோம்னு பயம். சரி, புட்டு ஆர்டர் பண்ணிட்டு போய் உட்காந்தாரு. சரி, புட்டு சாப்பிட்டா விக்கல் வந்து செத்துருவோம்னு சின்ன பயத்துல என்ன பண்ணாரு, தண்ணியை சேர்த்து ஆர்டர் பண்ணாரு. உட்காரும் போது ஃபேன் வந்து மேல விழுந்துன்ற பயத்துல ஃபேனே இல்லாத இடத்துல போய் உட்காந்தாராம். திடீர்னு ஒரு வேன் வந்து உள்ளார வந்து பூந்துருச்சு.
அந்த வேன்ல இருந்த டிரைவருக்கு நெஞ்சு வலியா. அந்த வேன்ல இருந்த எல்லாருமே கேன்சர் பேஷண்ட்டான். சீக்கிரமா சாவும் நினைச்சிட்டு இருந்தவங்க. ஆனா என்ன பத்தியா, கடவுள் புண்ணியத்துல அந்த ஹோட்டல்ல இருந்த யாருக்கும் ஒன்னும் ஆகல. அந்த டிரைவர் கூட நெஞ்சு வலி வந்துச்சுல, அந்த டிரைவர் கூட ஆபரேஷன் பண்ணி பழக்க வச்சுட்டாங்க. வேன்ல வந்த கேன்சர் பேஷண்ட் கூட பழச்சிட்டாங்க. பாவம், நம்ம முருகன் தான் செத்து போயிட்டாரு. சாவுங்கிறது எப்ப வரும் எப்படி வரும்னே தெரியாது. என்னக்கா இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் சாக தான் போறோம். இதுக்கு போய் நம்மளே கூட்டிட்டு போயிரும். யோ, என்ன பாரியா, என் கூட வந்துறியா? நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன். என்னையா பாக்குற? உன் ஃபேமிலி மாதிரி விட்டு போயிட மாட்டேன். கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். இனி கஷ்டம் தான். இந்த பொண்ணு வேற மாதிரி பொண்ணு மாப்ள. அது அவ ஆசை, பாப்போம். என்ன நல்லா பாத்துக்கிறல்ல. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. புரிஞ்சுக்காம தேவையா நமக்கு? எனக்கு ஏதோ ஒரு நாள் மாறும் மாப்ள, பாப்போம். நீ திருந்த மாட்ட. 1000 ரூபாய் கொடுத்தா நீ கூட போகலாம் தெரியுமா? 500 ரூபாய் கொடுத்தா அவங்களும் போகலாம். அவன் என்னைக்கு எவ்வளோ நாள் மாறுவான்னு நம்பிக்கை இருக்கு, பாப்போம். இத்தனை நாள் மாறாதவ இனிமேல உனக்கு மாற போறா? மாறுவா நம்புறேன். வாழ்ந்த சொந்தத்தை விட வாழ்ந்துட்டு இருக்க சந்தோஷம் போதும். போதுமாப்ள, நான் இது கூட இருந்துறேன். இதுக்கு மேல உன்னை திருத்த முடியாத மாப்ள, ஏதோ பண்ணி தொலை. டேய் டேய், காசு கொடுத்தா நம்மளும் போலாமாண்டா. என்னது அப்ப எங்க அப்பன் பாக்கெட்ல ஆட்டே போட்டுறீங்க? பதட்டமா இருக்கு மாப்ள. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி. என்ன பசங்க வழி மாறி வந்துட்டாங்களா? டேய், எங்க போறீங்க? அவங்க இருக்காங்களா? 420 ரூபா 420. ஆமாடா, போங்க போங்க. எல்லாம் ஒரு தினசா இருக்காங்களே. ஏய், இங்க வா. துப்பிய கழட்டி வச்சுட்டு போ, உள்ள பயந்துரு போ. இது ஒரிஜினல் அங்கிள். ஒரிஜினலா? பாத்திரா பாம்பு இருந்துற போது. அப்ப அங்க மட்டும் என்ன? இங்க இருந்தா வராங்களோ. நீ போடா, இது வர வானம் இங்க உட்காந்துருப்போம். சரி வா. ஆஹா, பார்த்தாலே பத்திக்கும் போல இருக்கு. என்ன பண்றது? வாங்க கைய வச்சு பாப்போம். நீ என்ன பண்ற? படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன படிக்கிற? இப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வரலாம். நான் காசு தரேன். மறுபடியும் அடிக்கிறாளே, ஏன் அடிக்கிறீங்க? அம்மா அப்பா சொல்ற கிட்ட படிக்க மாட்டியா? இல்லங்க, எல்லாரும் சொன்னாங்க. யாருடா சொன்னா? வெள்ள போடா, வெள்ள போ. இனிமே நீங்க எல்லாம் வரக்கூடாது. அம்மா சொல்ற கிட்ட ஒழுங்கா படி, போ. இது எங்களுக்கு தெரியாதா? இதனா உனக்கு தேவைதான்டா ஆனந்த். கொன்றுவேன், திரும்ப அங்க போடாட்டாளே. நீ என்ன மூஞ்ச மூடி இருக்க? நீ ஸ்கூல் படிக்கிற பையனா? என்ன வயசாகுது உனக்கு? இங்கே வந்துட்டு இருக்க. ஐயோ, அக்காவை பக்கா பண்றானே. வர வர வர. என்னாச்சுரா? ஐயோ, பதறது. வாங்க உட்காருங்க. என்ன அக்கா ஒரு மார்க்கமா உட்காந்துருக்கு, கிட்ட போனா அடிக்குமோ?
உட்காருடா. தோல் மேல போடுற, மேல போடுற. என்ன செம்மையா வேற மாதிரி இருக்கு. சரி சரி அக்கா, அக்கா தான்டா. டே ஒழுங்கா வாங்கடா, அப்பா குச்சிமிட்டா வாங்கிட்டு வரேன். டே ஒன்னா வாடா. ஏகா என்ன கந்த பக்கம்? ஒன்னும் இல்லடா, ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு, அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிக்கா சரிக்கா. யாருடா அதெல்லாம்? எல்லாம் நான் புத்த பிள்ளைங்க தாக்கா. பாரா எங்கடா உங்க அம்மா? அம்மா பிரசவத்துக்கு தருமாசிரி பித்திரி போயிருக்காக்கா. என்னடா அதெல்லாம்? எல்லாம் ஒரு அவலாசை தான்க்கா. இதுக்கெல்லாம் அவலாசை? ஆமா எல்லாம் ரெட்ட ரெட்ட பிள்ளைங்க. சரிக்கா வரக்கா. அக்கா இப்பவும் பக்காவா தான் இருக்குது. நீங்க வாங்கடா.